ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜೈ ವ್ಯಾಮೋದಕಸ್ತದಿತರಾಣಿ ಪ್ರಣಾಯ ಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ ಭಗವದೋಸ್ ದೈವ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಶರಣೋ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಮಾತಾಪಿತಾಯಿ ಪದಯ ಸ್ಥಳಯಾಯಿ ಭೂದಿ ಸರ್ವಂ ವದೇವ ನಿಯಮೇನ ಮದನ್ವಯಾನ ಆದ್ಯಸ್ಸನ ಕುಳಪದೇರ್ ಬಹುಳಾಭಿರಾಮಂ ಶಮತ್ತದಂಗ್ರೀವಿಳಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ಧನ ಭೂತಂ ಶರಶ್ಯ ಮಗದಾ ಕ್ವಯಪಟ್ಟನಾದ ಶ್ರೀ ಭಕ್ತಿಶಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿ ವಾಹನ್ ಭಕ್ತಾಂಗ್ರದೇನು ಪರಕಾಲ ಯತೀಂದ್ರ ವಿಶ್ರಾಂತಿ ಮತ್ಪರಾಂಗು ಸಮನಿಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ ತಮೇವ ಮತ್ವಾ ಪರವಾಸುದೇವಂ ರಂಗೇಶಂ ರಾಜವದರ್ಹಣೀಯಂ ಪ್ರಾಬೋದಗೀಂ ಯೋಗ್ರದಿ ಶುಕ್ತಿಮಾಲಾ ಭಕ್ತಾಂಗ್ರೇನು ಭಗವಂತ ಮೇಡೆ ಮಂಡಂಗುಡಿಯನ್ಬರಂ ಅಮರಿಯೋರ್ ಮಹಿಳಿ ತಂಡರಡಿ ಪುಡಿಯನ್ನುಂ ಪಂಡು ದಿನತ್ತವೆಯಲ್ ತೆನ್ನರಂಗತ್ತಮಾನೈ ಪಳ್ಳಿ ಉಣತ್ತುಂ ತಿರಾನುದಿತ್ತವು ಮಖಾಯಾಂ ಮಕರೇ ಮಾಸೇ ಚಕ್ರಾಂಶಂ ಭಾರ್ಗವೋತ್ಥೋ ಮಹಿಷಾರ ಪುರಾಧೀಶಂ ಭಕ್ತಿಶಾರಮಹಂ ಭಜೆ. இன்றைய நன்னாள் ஆழ்வார்களுக்குள்ளே பதின்முறை என்று சொல்லுகிறோம். அதிலே திருப்பானாழ்வாருக்கு முன்பாக, பெரியாழ்வாருக்கு அப்புறமாக, முதலாழ்வார்கள் என்று தொடக்கமாக, பொய்யார் புதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்களோன் துய்யப்பட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பாணன் நற்கலியன் என்று சொல்லுகின்றோம் ஆழ்வாருடைய களத்திலே. அதில் அன்பர்தாள் தூளி அப்படின்னு சொல்லப்படுகிறதான தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய அவதார நன்னாள் இன்றைய நன்னாள். அது மாத்திரமல்ல, பெரிய நம்பிகள் ராமானுஜருடைய ஆச்சாரியன்னு சொல்லப்படுகிற பெரிய நம்பிகள் காஞ்சி பூர்ணர், அதாவது குணத்திலே குணக்கடல் என்று சொல்லுவோம் அவரை. அத்தனை தூரம் உயர்ந்த திருவுள்ளத்தை படைத்ததான ராமானுஜருக்கே ஆச்சாரியர், அவருக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை சாதித்ததான ஆச்சாரியருடைய திருநக்ஷத்திரம் இன்றைய நன்னாள் மார்கழியில் கேட்டை. மார்கழி கேட்டை தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய திருநக்ஷத்திரம், பெரிய நம்பிகளுடைய திருநக்ஷத்திரம், ரெண்டு சேர்ந்துருக்கு. இன்னைக்கு நம்ம பஞ்சாங்கத்தை சேவிச்சிருக்கோம்னா தெரியும், கேட்ட திருநக்ஷத்திரம் மார்கழியிலே கேட்டை. திருமண்டங்குடியிலே திருவுதாரம் செய்தவர், வனமாலையுடைய அம்சமாக அவதாரம் செய்தவர், பெருமானுடைய திருமீனியில் இருக்கக்கூடிய வனமாலாம்சம் வனமாலையினுடைய அம்சமாக அவதாரம் செய்தவர் தொண்டரடி பொடியாழ்வார். மற்றொரு பெருமை திருமண்டங்குடின்னு கும்பகோணத்துக்கு திருக்குடந்தைக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதான பிரதேசத்திலே அவதாரம் செய்தவர். அதை காட்டிலும் பெரியபெருமாள் என்று சொன்னால் ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கநாதன் வேறல்ல, வைகுண்டநாதன் வேறல்ல, காவேரி வேறல்ல, விரஜா நதி வேறல்ல, பரவாசுதேவன் வேறல்ல, ஸ்ரீரங்கநாதன் வேறல்ல, வைகுண்டம் வேறல்ல, பூலோகத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டம்னு சொல்லப்படுகிற ஸ்ரீரங்கம் வேறல்ல. தமேவமத்வா பரவாசுதேவம் ரங்கீசயம், பரவாசுதேவன் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீவைகுண்டநாதன் அவன்தான் கீழே நாம் சேவிக்கும்படியாக, பின்னானார் என்று சொல்லப்படுகிற நாமெல்லாம் சேவிக்கும்படியாக ஸ்ரீரங்கத்தில் எழுந்துருளி இருக்கிறார். அந்த தொண்டரடிப்பொடியாழ்வார் கொடுத்ததான மாலை, ஆண்டாள் கொடுத்ததான மாலை, ரெண்டு பேருமே மாலா கைங்கரியம் புஷ்ப கைங்கரியத்தை கொண்டவர்கள். பெருமானுக்கு சாத்தி அவனுடைய முகோல்லாசத்துக்காக வாழ்ந்து போனார் தொண்டரடிப்பொடியாழ்வார். தான் சாத்தி பெருமான் ஆனந்தப்பட்டான் சுடி கொடுத்த சுடமொழின்னு ஆண்டாள் கொடுத்த மாலையை. ஆக ரெண்டு பேரும் மாலா கைங்கரியம் புஷ்ப கைங்கரியத்தை தான் செய்தார்கள். ஆனால் இவள் சூடி கொடுத்தாள், இவர் பாடி கொடுத்தாள். பாடவல்லனாச்சியாருன்னு ஆண்டாளுக்கு திருநாமம், சுடி கொடுத்து சுடர்குடின்னு ஆண்டாளுக்கு திருநாமம். ஆனால் அவர் புஷ்பத்தை சாத்தி பாடியும் கொடுத்தார் தொண்டரடிப்பொடியாழ்வார். இந்த தொண்டரடிப்பொடியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு அப்படின்னு பார்த்தா, மாலா புஷ்ப கைங்கரியத்தை செய்து கொண்டவர்கள் ரெண்டு பேருமே. ரெண்டு பேருமே
பாகவத சேஷத்துவத்திலே ஊர்ஜி கிடந்தவர்கள். ரெண்டு பேருமே பாகவத சேஷத்துவம். பகவானிடத்துல எல்லாரும் போய் அடிமை செய்யணும்னா எல்லாரும் செஞ்சிருவாங்க. பெருமானே திருவடியே சரணம் அப்படின்னா எல்லாரும் போய் பெருமாள் திருவடியில் விழுந்துருவோம். ஆனால் ஒரு பாகவதனிடத்துல போய் நான் சேவிக்கணும்னு சொன்னால் மனசு அப்படியே கொஞ்சம் இவரை போய் நான் சேவிக்குமா, இவரை சேவிச்சா அப்படி எனக்கு என்ன பிரயோஜனம் ஏதாவது உண்டா அப்படிங்கிற ஒரு கியாதி லாப பூஜைகள் என்று சொல்லுவார். கியாதி லாப பூஜைகள் அப்படின்னு பூர்வர்கள்லாம் சொல்லுவார். ஏதோ நாலு பேர் வருவா, நாலு பேர் பார்ப்பாளா, 400 பேர் செய்ப்பாளா, 400 பேர் கேட்பாளா, 1000 பேர் கேட்பாளா, இல்லை அங்கே போனால் ஏதோ மரியாதைகள் எல்லாம் கொடுப்பர்களாமே, அதுக்காக செய்கிறதானா? அதுக்காக செய்வது கிடையாது. உலகத்தில் இந்த எம்பெருமானுக்கு அடிமை பண்ண வேணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பாகவதர்களுக்கு அடிமை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு திருவுள்ளத்திலே ஊன்றி கிடந்தவர்கள். பாகவத சேஷத்தம் அப்படிங்கிறது, சேஷத்தம்னா அடிமை செய்கிறது. ஆறு கடுமை செய்கிறோம், பகவானுக்கு செய்கிறோம், ஆனால் பாகவதாளுக்கு செய்யணும்னு. அதுக்காகத்தான் ஏன்னா ஆண்டாள் பாசுரம் பெருமாளை போய் சேரணும், கிருஷ்ணனை சம்சிலேஷிக்க வேண்டும், கண்ணன பெருமாளோடு கூட போகணும், இதுதான் அவளுக்கு இருந்த ஆசை. இந்த ஆசைக்காக அவள் தனியாக போலையே, அவள் பாகவதர்களை திரட்டி கொண்டனோ சென்னாள். 500,000 கோடி பெண்களையும் சேர்த்து கூட்டிண்டு எல்லாரோடும் சேர்த்து எம்பெருமானை அனுபவிக்க முற்பட்டாள். அப்போ எங்கேயோ இருக்கக்கூடியதான கோகுலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மாமான் மகள்னு ஒத்தி சொல்லிக்கணும்னா, மாமான் மகளே மணித்தரம் வந்தாள் தருவாயின்னு சொல்ல முடியும். மாமான் மகளே, மாமான் மகள்னு எங்கேயோ இருக்கக்கூடிய திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஆரோ ஒருத்தியே மாமான் மகள்னு சொல்கிறா. மாமீரவளை எழுப்பீரோ அப்படின்னு கேட்குறா. இப்போ அங்கே இருக்கிறவாளை மாமின்னு சொல்கிறா, அங்கே இருக்கிறவாளை மாமான் மகள்னு சொல்கிறா. அப்படின்னா என்னன்னா, இங்கே திருவோதாரம் செய்திருந்தாலும் ஒரு பாகவதனோடு சம்பந்தம் போகணும்னு திருவாய்ப்பாடியில் இருக்கிறவாளை தன்னுடைய சொந்தமாக பாவித்துக் கொள்கிறாள் அப்படின்னு சொன்னால் அது பாகவத சேஷத்துவம்னு சொன்னதுக்கு தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஆக அந்த பாகவத சேஷத்துவத்திலே ஊன்றி கிடந்தவள் ஆண்டாள். அதனால தான் எல்லாரோடும் சேர்த்து கொண்டு எம்பெருமானை போய் அனுபவிக்க வேணும்னு முற்பட்டாள். அதுதான் நடந்தது திருப்பாவையிலே. அது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது. திருப்பாவை அனுபவமாக அனுபவித்து கொண்டு வந்தோம், வருகிறோம், இன்னும் வருவோம். அது ஒரு பக்கம். மற்றொன்று, தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் இதே போல பாகவத சேஷத்துவத்திலே ஊன்றி கிடந்தவர் அந்த எம்பெருமான். இவருக்கு இருக்கிற முக்கியமான பெருமைன்னா திருவரங்கநாதரை மாத்திரம்தான் பாடினார், வேறு பெருமானை பாடவே இல்லை. நீங்கள்லாம் எப்படியா மற்ற ஆழ்வார்கள்லாம் பாட பாடிட்டு போறா, நமக்கு வேற ஒன்றும் வேண்டாம், மற்றொன்னும் வேண்டாமரமே, வேற எதுவும் வேண்டாம், மற்றொன்னும் வேண்டாமரமே, மதி அரங்கர் கச்சினமேய்த்த கடனுக்கு. அவ்வளோ ஆண்டாள் கடனைத்தான் சம்சிலேஷிக்க வேணும், கூட வேணும்னு ஆசைப்பட்டாள். புஷ்ப கைங்கத்தியமும் அவளும் செஞ்சுட்டு போனான். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவருக்கு அப்புறம் தானே தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அவர் சொல்றார், அவரும் கண்ணன பெருமானையே அவனையே அவனையே கொண்டாடினார், மங்களாசாசனம் பண்ணார். அதே போல புஷ்ப கைங்கரியும் இவரும் பண்ணார். இவரும் பாகவத சேஷத்துவத்திலே ஊன்றி கிடந்தார். அப்படின்னா மற்றொன்னும் வேண்டாம் மனமே, மதில் அரங்கர் கர்ச்சினம் மேய்த்த கடலனுக்கு. கர்ச்சினம் கண்ணுக்குட்டியெல்லாம் மேய்ச்சவர் ஆறு கண்ணன்தான். கர்ச்சினம் மேய்த்த கடலினைக்கு அவருடைய திருவடிக்கு உத்த திருமாலை பாடும் ஸ்ரீ தொண்டரடிப்பொடியம் பெருமானை எப்பொழுதும் பேசு. அப்படி கண்ணனே எல்லாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஆறுனா தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அந்த கண்ணன் வேறு ஆறுன்னு அல்ல, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மதில் அரங்கனே கண்ணன் அப்படின்னு சொன்னவர் ஆறுன்னா தொண்டரடிப்பொடி ஆழ்வார். பாடினது ஆறுமே பாடல, பெருமான் ஸ்ரீரங்கநாதனை மாத்திரம் பாடின பெருமை. இது பதின்மர் பாடும் பெருமாள்னு ஸ்ரீரங்கநாதனுக்கு ஒரு கொண்டாட்டம் உண்டு. பதின்மர் பாடும் பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் அரைய சுவாமிகள்லாம் இந்த அத்தியனோத்சவத்தின் போது நிறைய கொண்டாட்டமெல்லாம் பாடுவார். அது பரகாலன் பருவல் கேட்டு பள்ளி கொள்ளும் பெருமாள்னு பல விதமாக அவருக்கு அருளப்பாடிடுவர்கள். பரகாலன் பள்ளி, அதாவது பரகாலன் பருவல் கேட்டு பள்ளி கொள்ளும் பெருமாள், கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள், முன்னிலும் பின்னடகிய பெருமாள், பதின்மர் பாடும் பெருமாள். பெருமாளுக்கு என்ன சொல்லுவா, பதின்மர் பாடும் பெருமாள். 10 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண பெருமை ஆருக்கு, ஸ்ரீரங்கநாதருக்கு மாத்திரம்தான். திருவேங்கமுடையாக நாங்கள் வர முடியாது, 9 பேர் தான் படுக்கா, ஏன்னா இந்த சுவாமி பாடாமல் விட்டார். இவருக்கு ஏதோ திருவேங்கமுடையார அவருக்கு அவர் வேற வாண்டா. எங்கள் எம்பெருமானை பாடினா போகிறோம், ஸ்ரீரங்கநாதனை பாடினா போகிறோம், இங்கே இருக்கிறவாள்லாம் ஆச்சாரியனே எல்லாம் அப்படின்னு சொல்கிறாள். அந்த ஆச்சாரியனையெல்லாம்னு சொல்லும் இடத்தை இவர் திருவரங்கநாதனே போரும். அதனால தான்
அப்படி கச்சனம் மேய்த்த கடலினை அப்படின்னு சொல்லப்படுகிற திருவரங்கநாதனே நமக்கு எல்லாம்னு சொன்னவர் தொண்டரடிப்படி ஆழ்வார். வேற பத்து பேர் அங்கே பாடிருக்கா பெருமாள் திருவர அதாவது திருமலைக்கு மாத்திரம் இந்த ஆழ்வார் பாடாமே விட்டுட்டார். அங்கே அங்கே சொல்லணும்னா ஒன்பதின்மார் பாடும் பெருமாள் தான் சொல்லணும், பத்து பேர் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சுவாமியை பாடாமல் விட்டார். அண்டங்குடியில் பூர்வசீக வைட்டவ குலத்திலே வந்து அவதாரம் பண்ணிருவர், வனமாலையுடைய அம்சமாக அவதாரம் பண்ணிருவர். இவர் கண்ணனையே கொண்டாடினார். இவரும் பாகவத சேஷத்திலே ஊன்றி கிடந்தார். இவர் கண்ணனை அரங்கமாலை கடைசி பாசுரத்தில் பார்த்தோம்னா ஆண்டாளு நாச்சியாரும் தன்னுடைய பாசுரங்களில் கடைசி ஒரு பாசுரத்தில் தான் தன்னை ஆறுன்னு சொல்கிறார். அது வரைக்கும் எல்லாம் இடைச்சி பாவனை தான். ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம்னா கடைசி 29வது பாசுரம் பர்யந்தம், 28 சரணாகதி சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய துவயமந்திரத்தினுடைய பூர்வகண்டமாக முதல் சப்தமாக இருக்கக்கூடிய வாக்கியத்தினுடைய அர்த்தம் கரவகல்ல சித்தஞ்சிறுகாலையிலே உத்தர வாக்கியத்தினுடைய கைங்கட்டத்தை பெறுவதாக உத்தர வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை ரெண்டாவது அந்த சித்தஞ்சிறுகாலை அதாவது கரவகளும் சித்தஞ்சிறுகாலையும் துவயத்தினுடைய பூர்வ உத்தர வாக்கியங்களும் சொல்லப்பட்டது. கடைசியில் ஒரே ஒரு பாசுரத்தில் தான் நான் ஆறு என்று சொன்னான். அது வரைக்கும் ஆறு நான் பெரியாழ்வார் பெண்ணுன்னே தெரியவே இல்லை. ஏன்னா அவர் நினைச்சுன்றதே என்ன நினைச்சிட்டா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் இந்த திருவாய்ப்பாடி தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். திருவாய்ப்பாடி இங்கேயும் இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த பக்கம் இருக்கு, தெற்கு இருக்கு. திருவாய்ப்பாடி வேறல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் வேறல்ல. அங்கே இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையான் வேறாரும் அல்ல கண்ணனே. இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கிற வடபெருங்கோயிலுடையான் வடமகாதாமம் அப்படின்னு பெருமாளுக்கு அங்கே திருநாமம் ஆளுல தலுரில் எப்படி கடைசியில் பிரளயத்தின் போது பெருமான் எழுந்துருடி இருப்பனோ அங்கே மாதிரி பெரிய பெருமாளாக இருக்கக்கூடிய வட மகாதாமம் அப்படின்னு பேர் அந்த பெருமாள். அங்கே சேர்ந்துருக்கார். அவர் தான் கண்ணன் அப்படின்னு நினச்சிவிட்டா. தனக்கு கூட இருக்கக்கூடிய தோழ்மார்கள் எல்லாரையும் என்ன மாதிரி நினச்சிவிட்டா, அங்கே இருக்கக்கூடிய இடைச்சிகளாக பாவித்து கொண்டான். தன்னனே ஒரு இடைச்சியாக நினச்சிவிட்டான், தன்னையே இடைச்சியாக நினச்சிவிட்டா. இப்படி நினச்சதுனால என்னாச்சுன்னா பாவனா பிரகர்ஷம், பாவனை ஒரு அனுகாரம், அது பேர் அனுகாரம்னு பேர். அப்படி நினைச்சதுனால என்னாச்சுன்னா இடையர்கள் மாதிரியே பேச ஆரம்பிச்சுடலாம். இடைச்சிகள் எல்லாம் எப்படி பேசுவாளோ அப்படி அங்கே போகிறச்சு பார்த்தாலும் கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசுவாள். அப்போ அங்கே இடைச்சிகள் எல்லாம் எப்படி பேசுவாளோ அது போலவே இவளும் பேச ஆரம்பித்தாள். நடக்கிறது பார்த்தா அவா நடக்கிறது போலவே உசிந்து உசிந்து நடக்க ஆரம்பித்தாளாம். பேசுறதை பார்த்தா இடைச்சியாட்ட இருக்கு, நடக்கிறத பார்த்தா இடைச்சியாட்ட இருக்கு, நடவுட பாவனைகளை பார்த்தா இடைச்சி போல இருக்கு. இடநடையும் இடமுடியும் இடைப்பேச்சும் முடைநாற்றமாய் மாறிவிட்டதுன்னு வியாக்காரம் பண்ணுறான். இடநடையும் இடமுடியும் இடைப்பேச்சும் தலையில் கொடாமுடிச்சு போட்டுக்கிறாளாம். இடைச்சிகள் எல்லாம் எப்படி போட்டு பார்த்தீங்கன்னா பால் கறக்கணும் அப்படியே விழுந்துட்டே இருக்கும், கூந்தல் விழுந்துட்டே இருக்கும். இப்போ என்ன எல்லாம் அப்படியே அப்படியே முடியறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே விட்டு விட்டு போடுறோம். அது நான் அப்போ இருக்கிறவெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு போட்டு போட இல்லையோ போட்டுட்டா அப்படி ஒரு முடிச்சு விட்டு கோடாமுடிச்சு விட்டு போட்டு எழுதுப்படலாம். அப்போ இடநடையும் இடமுடியும் இடைப்பேச்சும் முடைநாற்றமாய் மாறிவிட்டது. திருமேனி உடம்பே வாசனை எப்படி வருதானா, அந்த இந்த பால் கறக்கிறவா அவளுக்கெல்லாம் மேலே பண்ணால் ஒரு மாதிரி வழக்கெண்ண ஒரு மாதிரி, அதாவது முஷுங்கு நாத்தம் நாரும்பா, வெண்ண நாத்தம் நாரும் அப்படி சொல்லுவாள். பெரியவருமாள் முரட்டை அருகே மோந்து பார்த்தாள். பெரியவருமாள் சீரங்கத்தை சேனிச்சுட்டு இல்லையோ அந்த பெருமானோட திருவாய் பக்கத்தில் போய் மோந்து பார்க்கணும். ஆறாம் உடுவாளர் மேலே சேவிக்கிறதுக்கே பக்கத்திலே போக முடியல. அவரை போய் பெரியவருமாள் முரட்டை அருகே மோந்து பார்த்தால் வெண்ணநாத்தம் வீசும்னு எழுதி வச்சிருக்கா பூபாச்சாரர்கள்லாம். அவள் சேமிச்சிருப்பா, அவள் காலத்தில் பக்கத்தில் போய் சேவிக்க முடியாத இருக்கும், பெருமாள் கூண்டு போகிறா இருக்கும், நம்ம ஆற முடியாது இல்லையோ. அது மாதிரி இவருடைய திருமேனியிலே ஆண்டாளருடைய திருமேனியிலே அப்படியே முடைநாற்றமாக வீசுகிறதான். ஏன்னா பாவனை, அந்த பாவனை வந்துருதுன்னா அவளை போலவே ஆயிடுவதும் இல்லையோ. அப்படி அவன் நினைச்சிருந்தா இந்த எம்பெருமான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் தானோ அதே கண்ணனை தான் அனுபவிச்சார். கண்ணன் அனுப்பிச்சாரா ஸ்ரீரங்கத்தையும் சொன்னீங்கன்னா ஸ்ரீரங்கநாதனே கண்ணனாக அனுபவிச்சிட்டார். கடைசி பாசத்தை பாருங்க, வளவிடும் தவளமாட மதுரமா நகரந்தன்றுள் கவளமால் யானை கொண்ட கண்ணனை அரங்கமாலை துளவ தொண்டாய தொச்சி தொண்டரடி பொடிச்சொல் இளையவும் கவிதையிலும் எம்பிரார்க்கு இனியவாறே அப்படின்னு ஆச்சரியமான பாசுரம். கடைசி பாசுரம் 45வது பாசுரம் பாகவத சேஷத்தம். ஏன்னா இவர் திருப்பள்ளி எழுச்சியும் அப்படிதான் பாடினார். தொண்டரடி பொடி என்னும் அடியனை அடியன்னு அருளியா அடிய அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்துள்ளான்னு அடியாருக்கு ஆட்படுத்தாயின்னு ஒரு வார்த்தைய வேற எந்த ஆழ்வாரும் உபயோகப்படுத்தினா தெரியல. அடியாருக்கு என்னை ஆட்படுத்தாய் ஆழ்வார் சாதித்திருக்கார். தொண்டர் தொண்டர் தொண்டன் தொண்டன் சடகோபன் சாதித்திருக்கார் நம்ம ஆழ்வார். ஆனா பக்தர்களுக்காக பாடினதுதான் திருவாமொழி 1102 பாசுரங்களுமே இருக்கட்டும்.
ஆனா தொண்டர்கொண்டன் ஏ இவர்கள்லாம் எனக்கு சுவாமியும் பாடுகிறார் பயிலும் சுடர்களி மூர்த்தியிலே எமையாடும் பரமரேர் பாடுகிறார் நெடுமாறுக்கடுமையில அப்படித்தான் பாகவத சேகரத்துல உண்ணி கிடக்க வேணும் என்றுதான் பாடுகிறார் ஏன் நன்னாத வாழவுணன் என்ன இது திருமங்கையாழ்வார் பாடினது அது நன்னாத வாழவுணன் அப்படிங்கிற பதிகத்திலும் கஞ்சோரவெங்குருதிங்கிற பதிகத்திலும் இதெல்லாம் ஆழ்வார் பாடுகிறார் மேம்பொருள் போக விட்டு தொண்டடிப்படி ஆழ்வார் பாகவத சேகரத்துக்காகவே பாடிக்கிறார் ஆனா தொண்டரடி பொடி சொன்னா இந்த பாகவத சேஷத்திலே உண்ணி கிடக்கவனும் வேற பெருமானுக்கு இருக்கேனோ இல்லையோ பாகவதாளுக்கு இருக்கவனும் அப்படின்னு சொல்லி பாடினவர்னு சொன்னா தொண்டரடி பொடி ஆழ்வார் தான் பலவழும் தவளமாட மதுரமான கரந்த நூல் அந்த மதுரையிலே மதுரப்பட்டணத்திலே கவளமால் யானை கொண்டனா பெருத்திருக்கக்கூடிய மறுபுஜித்திருக்கக்கூடியதான் அந்த யானை குவலையாபடத்தை முடித்து கவளமால் யானை கொன்ன முடிச்சுட்டார் ஏன்னா வெப்பெரு விளவுக்காக கூட்டி கொண்டு சென்றார் அக்ரூர் வந்தார் இக்கரைக்கு வந்து ஊழின் போனார் கண்ணனே அக்கறைக்கு போனா வெப்பெரு விளவு அப்படின்னு பெரிய ஒரு ஏற்பாடு ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி கஞ்சான் கண்ணனை வரவழிச்சு அங்க முடிச்சுடணும் ஒரு குவலையாபிடம் யானையை வைத்து நிறுத்தி வைத்து அதை வச்சு முடிச்சிடணும்னு நினைச்சார் முடியலையா முட்டிக்கு சானூர மல்லர்கள்னு ரெண்டு பேரும் நிறுத்தி வச்சு அவனை கொண்டு முடிச்சுடணும் ஒருவேளை யானையால முடியலன்னா இவா முடிக்கணும் அதெல்லாம் முடியலன்னா கடைசியா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அதுவும் பயம்தானே தூண்டு பிள்ளை எட்டு வயசு குழந்தைய இத்தனை பயந்து போய் யானை முடிக்க முடியாதான் ஒட்டுக்கு சாதோர மல்லர்கள் முடிக்க முடியாதான் கடைசியா நான் மேலேறி உட்காந்துருக்கேன்னா ஏற்கனவே அவனுக்கு பயமா தான் இருக்கும் அவன் வந்தா இவனுக்கு பயந்து போய் தான் இத்தனையும் ஏற்பாடு பண்ணிருக்காரு இவர மேலேறி உட்காந்துருந்தான் அப்ப கவலமா யானை கொண்ண கண்ணனை இங்க எங்க கண்ணன் வந்தார் 45 பாஷரும் பூரவே ஸ்ரீரங்கநாதருக்கா பாடு கண்ணனைன்னு சொல்லிட்டார் ஏன்னா பிட்டாவதார சரித்திரத்தை சொல்லி உடனே அரங்கமாலிட்டார் அரங்கமால் கண்ணனை அரங்கமாலை துளவ தொண்டாய தொல்சீர் தொல்சீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாகவத சேஷத்தத்தை எல்லாம் பாகவதால் தான் எனக்கு பெருமாளை செய்யலாம் சுவாமி பெருமாளை முதல்ல பாகவதனே புரிஞ்சு முடியுதுன்னா அப்புறம் பெருமாளை என்ன செய்யல இவனே புரிஞ்சு முடியல இவனோட இருக்கான் இவனோட சாப்பிட்றான் இவனோட தூங்குறான் இவனோட எல்லாம் பண்ணிட்டுருக்கான் பாகவதம் செஞ்சுட்டுருக்கான் எல்லாம் பண்ணிருக்கான் அவனே புரிஞ்சு முடியல என் பெருமானை என்னவா புரிஞ்சுக்கிறது ஏதோ வாசோ நிவர்த்தந்தேன்னு சாஸ்திரங்கள்லாம் நிறைய விதமாக சொல்லுது அப்படி இருக்கிற என் பெருமானை எப்படி செய்விக்கன்னா தொல்சீர் அந்த பாகவத சேஷத்தத்திலே ஒன்றி கிடக்கக்கூடிய பாகவதனுடைய திருவடியே எல்லாமாக இருக்கக்கூடிய தொண்டரடி பொடி சொல் துளவ தொண்டாய தொல்சீர் ஏன் துளவம் திருத்துழாயி புஷ்பகைங்கத்தை எம்பெருமானுக்கென்னே செய்தது அப்படி எம்பெருமானுக்கு புஷ்பகைங்கத்தை நிர்துஷ்டமான கைங்கத்தை செய்து கொண்டவர் தொண்டரடி பொடி சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த சொல்லானது எப்படி இருக்கான்னா பெருசு பெருசாக இருக்க வேண்டாம் கொண்டாட வேண்டாம் ஆராயணமலை கொண்டாடணுமா இவன் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் இப்படி சொன்னார்ன்னு கொண்டாடணான்னா அதெல்லாம் ஒன்று வேண்டாம் பெத்த தாப்பனாருக்கும் தாயாருக்கும் தன்னுடைய மடலை குழந்தையினுடைய சொல் அது ததகா பதகான்னு எதையோ ஒன்று சொல் இருக்கும் 3 வயசுக்கு அது சொன்னால் என்னமா சொல்றது என்னமா சொல்றதுன்னு கொண்டாடவும் இல்லையோ அவரவர்கள் தன்னுடைய குழந்தை ஏதோ வளரினா கூட நன்னா சொல்லுதும் நம்ம ஆத்து குழந்தை கணு சொல்லுத்தாம்ப தப்பு தப்புறா சொல்லிட்டு இருக்கும் ஏன் கணு சொல்லுத்தாம சொல்றேன்னா அது ரொம்ப சுலபமா இருக்கும் இல்லையோ கணு சொல்லுத்தாம சொல்லிருக்கோம் தற்காப்புக்கான எத்தனை தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் ரொம்ப நன்னா சொல்லுதுமோ அடுத்தாத்த குழந்தை ரொம்ப நன்னா சொல்லும் பெரிய திருமணியே ஆரம்பிச்சு சொல்லுமா இருக்கும் அது வளருதுன்னா நம்ம ஆத்து குழந்தை ரொம்ப நன்னா சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்ம குழந்தைய நம்ம குழந்தை காக்கைக்கு தன்குஞ்சு பொன்குஞ்சுன்னு சொல்றது போல நாங்கள் ஏன் நாம் பெற்ற குழந்தை அதனால நல்லா சொல்லுது சொல்லிடுவோம் இல்லையோ இப்போ ஆழ்வார் என்ன சொல்றா நான் சொல்றது ரொம்ப நன்னா தான் சொல்லியிருப்பேன்லாம் தெரியாது ஆழ்வார் என்ன சொன்னார் நான் பாசம் சொன்னேன் இதெல்லாம் நன்னா இருக்குமாலாம் தெரியாது ஆனால் எம்பெருமானே தேவரீருக்கு உகந்ததாக இருக்கா பரவாயில்லையா இருக்கோ இல்லையோ ஏதோ உப்பு இருக்கோ உரப்பு இருக்கோ புளிப்பு இருக்கோ காரம் இருக்கோ ஏதோ பண்ணியிருக்கேன் பிரியமாக பண்ணியிருக்கேன் சாப்பிடுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லமோ இல்லையோ அது மாதிரி தான் துளப தொண்டாய தொல்சியின் தொண்டரடி பொடி சொல் இளையவும் கவிதையேலும் ரொம்ப ஏதோ சின்னவன் ரொம்ப நீச்சனாக இருக்கக்கூடிய அடியோன் ஏதோ 2 வாரத்தை சொல்லியிருக்கேனே இந்த பாசுரங்கள் தேவநீரை பற்றி என்னோ பாடியிருக்கிறோம் இந்த பாசுரங்கள் இளைய புன்கவிதை புன்கவிதை ஒன்றுமே இல்லை அர்த்தமே இல்லை தப்பு தப்பாக சொல்லியிருக்கானா இருக்கும் நன்னா இருக்கான்னு தெரியாது அர்த்தங்கள் இருக்கா தெரியாது அப்படி ஒரு எதுகமோன இருக்கா தெரியாது இதெல்லாம் ஆழ்வாக சொல்லிக்கிறார் தனக்கு அது எல்லாம் அவருக்கு இருக்கிறத தான் நம்ம தான் என்ன சொல்லுவோம் அவள்லாம் நீச்சபாவத்தை பாவிச்சுப்பா இல்லாததை இருக்கிறதா சொல்லிப்பா அவள்லாம் நம்மெல்லாம் நம்மளும் இல்லாதது இருக்குன்னு சொல்லிப்போம் உண்மையாகவே நமக்கு இருக்காது ஆனால் இருக்குன்னு சொல்லிப்போம் நம்ம இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரபாவம் அவளுக்கு இருக்கக்கூடிய நீச்சபாவம்னு சொல்லணும் ஆஹா இளையவும் கவிதை இயலும் எம்பிரார்க்கு இங்கே வர எம்பெருமானுக்கு இனிதாக இருந்தால் போரும் வேற என்னும் வேண்டாமே எம்பெருமான் எப்படி அந்த தாயாரும் தோப்பனாரும் குழந்தைக்கு ஒரு நல்லது நடந்தால் எப்படி அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ அதுபோல பெருமாள் உகந்தா போருமே அப்படின்னு பாகவத சேஷத்திலே ஒன்று கிடந்ததான ஆழ்வார்
தொண்டர்களின் ஆழ்வார். அதே போல பெரிய நம்பிகளும் ஆச்சாரிய ஜெகதாச்சாரியன்னு சொல்லப்படுகிறதான ராமானுஜருக்கே ஆச்சாரியராக மதுராந்தகத்திலே தானும் அவருக்கு பஞ்சசம்ஸ்காரத்தில் ஒரு மகிழ் மரத்தடியிலே சாதித்து போனார். அப்படின்னா குணபூர்த்தியாக இருக்கக்கூடிய அவரை குணபூர்த்தின்னு சொல்லுவார்கள். அவ்வளவு குணமுள் இருக்கக்கூடிய பெரிய நம்பிகளுடைய திருநக்ஷத்திரமும் இன்று இந்த மார்கழி மாதத்திலே இது வாய்த்தது. அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் போன 2 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அடியேன் சொல்லக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்பட்டது. இப்போ எல்லாமே அப்படி நேராக வர முடியாமல் எல்லாம் அப்படி காணொலியிலேயே பார்க்கக்கூடியதான ஒரு ஏற்பாடு ஏதோ எம்பெருமானு நிறைய பேர் பார்ப்பாளுன்னுவோம். அது இங்கே நேரம் வந்தால் குறைச்சலாக தான் வருவா. ஒருவேளை காணொலியை பார்த்தா நிறைய பேர் பார்ப்பாங்கிறதுக்காக எம்பெருமானுடைய திருவுள்ளமோ அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் அது போல் நடந்ததுனாலே அப்படி ஆண்டாளுடைய இன்றைய பாசுரமாக அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சிங்கிற பாசுரமும் உண்டு. அதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் எல்லாம் பூர்வாச்சாரர்கள் கொடுத்துருக்கா. அதையும் தியானித்துக் கொள்ளுக. தொண்டரடிப்புடி ஆழ்வாரை தியானித்துக் கொள்ளுக. பெரிய நம்பிகளை சேவித்துக் கொள்ளுக. இந்த ஆழ்வார் ஆச்சாரருடைய கிருபை எல்லோருக்குமாக பெற்றவனும் பக்தர்களுடைய இந்த கூட்டமானது இன்னும் பெருக வேணும் அப்படிங்கிறத பிரார்த்தித்து கொண்டு வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு இந்த சன்னிதிக்கு மேலே மேலே பல சீவெட்டவர்களுடைய பொன்னடி சாதிக்கப்பட வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு ஆழ்வார் பெருமானார் ஜெயதிரவர்களுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமாதிரியம்.